மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாதேஷ் அவர்கள் தன்னுடைய தன்னிலை விளக்கம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் குடும்பம், நிர்வாகம், மக்கள் அனைவற்றுமே மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் அதில் உண்மையிலேயே வருத்தப்படுறாரு. மன உளைச்சல் இருக்குன்னு சொல்கிறாரு. மன உளைச்சல் அவசியம் இல்லை. எனவே மாதேஷ் அவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களோட மன்னிப்பு இந்த விளக்கம் இருக்குல்ல, அதுவே போதுமானது. இதில் மீண்டும் ஒரு வாய்ப்பு நீங்கள் தேடுறீங்களே, அந்த வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு மக்கள் உருவாக்குவாங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இங்கே நல்ல பேர் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரத்துக்குள்ளே போவோம். என்ன அதுனா, இப்போ இந்த நேரத்தில் தான் மதன் அவர்கள் தொடர்ந்து வெளியிடக்கூடிய இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இதில் நாம் இன்னும் தெளிவான ஒரு நிலைக்கு வர வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நேற்றைய வீடியோவில் நாம் ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தோம். அது இவருடையது. யாரோடது? நவீன் அவர்களுடையது. நவீன் பேர் சொல்லக்கூடிய அந்த நபருடையது. அவரோட உண்மையான பேர் நமக்கு என்ன தெரியாது. இவர் தான் அந்த ஒட்டுமொத்த ஆப்ரேஷனையும் இவர்களுக்காக முடித்தவர், போலியாக நடித்தவர். சரியா? அந்த குறிப்பிட்ட ஆடியோவில் பேசின நபர் இன்னொரு நபர் யார் நம்ம சொல்லலை. ஏன் சொல்லலைன்ற இப்போ நான் தெளிவுபடுத்துறது என்ன அப்படின்னா, அதில் ஒரு பக்கம் பேசுனது நவீன், இன்னொரு பக்கம் பேசுனது தேன்மொழி அவர்கள். அது தேன்மொழி அவர்கள் நம்ம சொல்லாதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மதன் அவர்கள் டீம் தன்னால் முன் வந்து ஏன் அதை தேன்மொழின்னு சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுன்றதுக்காக நான் சொல்லலை. இல்லைன்னு வச்சுக்கோங்கவே அந்த ஒட்டுமொத்த ஆடியோவும் போலிட்டு போயிருப்பீங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, அந்த ஆடியோவில் வர்றது தேன்மொழி அவர்கள்னு நீங்கள் தான் உறுதிப்படுத்துறீங்க. எனவே வெளியான ஆடியோ போலியானதல்ல, நான் வெளியிட்டது உண்மை. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ இன்னொரு ஆடியோ இந்த விஷயத்தை வெளியிடுறேன், அதுவும் உண்மையானது. அது யாருடையது அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திலையும் ஒரு முக்கிய புள்ளியாக இயங்கின ஒரு நபருடையது. அவருடைய பெயர் அருள் கேப்ரியல். இந்த அருள் கேப்ரியல் இருக்கால, இந்த அருள் கேப்ரியல் ராஜ்தீவில செய்தி வாசிப்பாளர் இருக்காரு. இந்த செய்தி வாசிப்பாளருடைய இன்னும் சில முகங்கள் இருக்குது, அதை உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த ஆடியோவை பார்க்கும்போது சரியான புரிதல் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இவர் செய்தி வாசிப்பாளராக இருக்கக்கூடிய ராஜ்தீவில் விவாத நேரம் அப்படின்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நடத்துகிறாரு இவர். அத்தோடு இவர் ஒரு முக்கியமான அமைப்பில் முக்கிய நிர்வாகியாக இருக்கார். அது என்னென்னா, தமிழக செய்தி வாசிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, சென்னையில் இயங்குது. அது என்னென்னா, செய்தி வாசிக்கக்கூடிய நபர்கள் எல்லா பேருமே சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு சங்கம். இந்த சங்கத்தில் முன்னுக்கு அவர் பிஆர்ஓவாக இருந்தார். அந்த சங்கத்துடைய முக்கிய நிர்வாகியும் கூட. இப்போ இந்த விவகாரத்தில் இவர் என்ன தொடர்புடையவர் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறேன். இதெல்லாம் அவருடைய ப்ரொஃபைல். இன்னொரு பக்கம் பாருங்க, இவர் மார்ஸ் சிண்டிகேட் இல்லையா, அதாவது மதநபர்கள் உருவாக்கக்கூடிய நெட்வொர்க் இல்லையா, அந்த சிண்டிகேட்ல ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறேன், முக்கிய நிர்வாகியா இருக்கிறேன், அதுவும் தென்னிந்தியாவின் முக்கிய பொறுப்பாளராக நான் இருக்கேன், இதுக்கு நான் தான் தலைவராக இருக்க போறேன் அப்படின்னு தான் இவர் பெரும்பாலான இடங்களை அறிமுகப்படுத்திக்கிறார். யார் யார்கிட்ட அறிமுகப்படுத்தினா நான் பின்னாடி வரேன். அந்த ஆடியோ போடும்போது ஒவ்வொன்றும் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதோட சேர்த்து இவர் தான் ஆரம்பத்தில் மதநபர்கள் எல்லா நபர்களும் இந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முக்கிய கருவியாக பயன்படுத்தியிருக்காரு. இவர் கருவியாக பயன்படுத்தினாரா இல்லை இவரே வழியே போய் அதுக்கு உதவினாரா அப்படின்றத இந்த ஆடியோ மூலமாக முழுமையாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். முதலாவதாக நான் இப்போ வெளியிடக்கூடிய இந்த ஆடியோவை கேளுங்க. இந்த ஆடியோவில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். என்ன அருள், இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதை பற்றி தெரியாதா, தெரியுமா உங்களுக்கு? இல்லை அருள், இல்லை இப்போ என்னன்னா, நீங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து அவ்வளோ கொஸ்டின் பண்ணீங்கல்ல, செகண்ட் மீட்டிங் போகும்போது ஏன் என்கிட்ட கொஞ்சம் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம்? செகண்ட் மீட்டிங் இல்லையா, நீங்கள் தான் பேசுனீங்க என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனையே ஆகிடுச்சு, எனக்கு திடீர்னு வந்து காசு கேட்டேன் அவங்ககிட்ட, அது வேறு மாதிரி பேசினா அதுக்கப்புறம் வந்து நான் மெயில் போட்டு என் கூட டச்சில் இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போது அவன் உங்ககிட்ட வந்தான்ல, வந்துட்டு இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டீங்களா அவனுக்கு ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு? ஓகேவா, இப்போது அவனுக்கு டார்கெட் என்ன, உங்களுக்கு என்ன தோணுச்சு, இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல, நீங்கள் என்ன மட்டும் தான் கூப்பிட்டீங்களா, யாரெல்லாம் கூப்பிட்டீங்க நீங்கள்? ஆ, இந்த குறிப்பிட்ட ஆடியோவில் கேபிள் என்ன சொல்கிறாரு, அருள் என்ன சொல்கிறாருன்னா, மூன்று நபர்கள் நான் அறிமுகப்படுத்தி வச்சேன், அவரை ஒப்புதல் வாக்குமானம். சரியா? அதில் கூடுதல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது மீட்டிங்கில் அவர் போயிருக்காரு, ரெண்டாவது மூன்றாவது மீட்டிங் ஃபுல்லாக அவர் போகவே இல்லை. ஏன் போகலன்னு அவரே வற்புறுத்தி கேட்குறாரு. முதலாவது கூப்பிட்டீங்க, ஏன் ரெண்டாவது என்ன கூப்பிடவே இல்லை அப்படின்னு வற்புறுத்தி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த தேன்மொழி அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க, நீங்கள் தானே வரலன்னு நினைங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஆடியோ மீண்டும் தெளிவாக கேட்டிங்கன்னா இது தெரியும். எனவே மூன்று பேரை அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மூணு பேர் யார் யார்னு சொல்கிறேன். இந்த மூணு பேர் இவங்க தான், தேன்மொழி, மாதேஷ், அதுக்கப்புறம் சன் டிவியில் இருக்கக்கூடிய பிரபுதாசன் அவர்கள். இந்த மூன்று நபர்களை தான் இந்த அருள் அவர்கள் யாருக்கு அறிமுகப்படுத்துகிறார், நவீன். நவீன் யாருடைய ஆளு, மதன் அனுப்பக்கூடிய ஆளு.
போலியா. இப்போ அதை அப்படியே நிறுத்திட்டு ரெண்டாவது ஆடியோ கேளுங்க. இந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன். அப்படி பார்க்கும்போது மாதேஷும் வந்தார் பாத்தீங்களா. அப்புறம் சொன்னா ஐயோ நான் மாதேஷ்க்கும் சொல்லியிருக்கிறேங்க, நீங்களும் வந்துருங்க, மாதேஷும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் ஆயிருக்கு. அது ஆக்சுவலா பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுன்னு தெரிஞ்சதுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கேன்னா, பிரபுதாசன் சாருக்கு போன் பண்ணிருக்கான். ஓஹோ. சென்னையில இருக்கக்கூடிய அந்த செய்தி வாசிப்பாளர் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த செய்தி வாசிப்பாளர் சங்கத்துக்கு நானு டொனேஷன் கொடுக்க விரும்புறேன், எவ்வளவு ஒரு 10 லட்சம் அளவுக்கு நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிதான் உள்ள வராரு. அந்த 10 லட்சத்துக்கான டொனேஷன் இருக்கு இல்லையா, அது கேட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த சங்கத்துக்கு நீங்க டொனேஷன் தரணும்னு கேட்டு ஒரு இமெயில் எனக்கு அனுப்புங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு டொனேஷன் பண்றேன்னு யார் சொல்றா, நவீன் சொல்றாரு. அந்த விதமா தான் இந்த அருள் அவர்கள் யாருக்கு அறிமுகப்படுத்துறாரு, அந்த சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரபுதாசன் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. இந்த பிரபுதாசன் யாரு, இந்த இடத்துல இவர் சன் டிவியில் இருக்கக்கூடியவர். ஆக செய்தி வாசிப்பாளர் சங்கத்துடைய தலைவருக்கு எப்படி அறிமுகமாகிறாரு, அவர் ஒரு முக்கியமான நன்கொடையாளர் அறிமுகமாகிறார். இதுல இன்னொரு விஷயம் இருக்காது, என்ன அப்படின்னா, தன்னால மேற்கொண்டு இந்த விவகாரங்கள் நடத்த முடியாது, எனவே பிரபு அவர்கள் இருக்காங்களே அவரே மற்ற வேலைகளை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த போன் நம்பரை கொடுத்துறாரு. அவங்க சந்திப்பு இதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்குது சரியா. இதற்கு முன்னாடி நடந்த எல்லா சந்திப்புகளுமே அருள் அவர்கள் இருந்தாங்க, அவரே இருந்து மாதேச அறிமுகப்படுத்துறாரு, அதுக்கப்புறம் தேன்மொழியை கூட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு, அதுக்கப்புறம் பிரபுவை கூட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. இந்த எந்த வீடியோவும் உங்களுக்கு வந்திருக்காது சரியா. இதுதான் ஒட்டுமொத்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன் இவர் சொல்றாருல, இதுல முதல் பணி. இது ஒட்டுமொத்தமா மறைச்சாப்ல, இது ஏன் மறைச்சான்றது கடைசியா உங்களுக்கு புரியும். இதுல ஒரு சின்ன விஷயம் நான் விட்டுட்டேன், அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்பிக்கையை அதிகபட்சமா உருவாக்குறதுக்கு இந்த அருள் அவர்களுடைய மகன் இருக்காருல, அவர் முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அந்த இடத்துக்கு யார் போறா, அந்த நவீன் போறாரு. போகும்போது இந்த தேன்மொழி அவர்களையும் மாதேசி இழுத்துட்டு போறாரு, ரெண்டு பேருக்குமே தெரியாம ரெண்டு பேர்த்தையும் அங்கே வர வச்சு போய் அந்த அருள் அவர்களுடைய பையன் காலையே அவன் கையில் ஒரு சில லட்சங்களை கொடுக்குறாரு. இதை பார்க்கும்போது முன்னாடி ஒரு 4-5 மீட்டிங் முடிஞ்சிருக்கு, அருள் அவர்களும் போதுமான அளவுக்கு பில்டப் கொடுத்துருக்காரு. இப்படி உதவி செய்யும்போது என்ன தோணும் உங்களுக்கு, பெரிய லெவலில் நம்பிக்கை ஏற்படும் கடா. இந்த நம்பிக்கை முழுமையாக ஏற்படுத்த இடம் அந்த இடம் தான், அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர் காசு கொடுத்தார் இல்லையா, பெரிய லெவலில் காசு புழங்குது, பெரிய லெவலில் இவருக்கு பிராண்ட் இருக்குது, இவர் உண்மையிலே உதவ விரும்புறாரு அப்படின்ற பெரும் நம்பிக்கை அவங்களுக்கு அங்கே தான் வருது. இதே நான் சொல்லிடுறேன். இப்போ மூணாவது ஆடியோ கேளுங்க. அதான் அதான், ஆனால் உங்களை உங்களை பார்க்கறதுக்கு உங்களை ஏதாவது அறிமுகப்படுத்தி விட்டானா, அதான் உங்களை எப்படி அவன் ரீச் பண்ணா கரெக்டா? வந்தா இந்த மாதிரி டிபேட்டுக்கு வந்து ஏன் ஒரே ஆளையே கூப்பிடுறீங்க? நாங்கள் ஆள் ப்ரொவைட் பண்ணுறோம், நாங்கள் வந்து எங்களுடைய மார்க்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னா. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது வந்து நான் எடுக்கிற முடிவு கிடையாது, என்னோட மேனேஜ்மெண்ட்டும் மார்க்கெட்டிங் தான் முடிவு எடுக்கணும், சோ நீங்க ப்ரொஃபஸர் கொடுங்க, அதை நான் வந்து கொடுத்துட்டு நான் ஓகே ஓகே சொன்னாங்கன்னா அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னா, வேற ஏதாவது ப்ரோக்ராம் பண்றீங்களா அப்படின்னா, இப்ப ராஜ் தர்பார் ஒண்ணு பண்ண போறோம், சோ அது வந்து டோட்டலி பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னு சொன்னோம்னா, சரி அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் அப்படின்னா, அது வந்து நம்ம வந்து 3-5 lakhs ஆகும் அப்படின்னா, அப்படிங்களா, சரி நான் அப்ப அதுக்கு நான் ப்ரொஃபஸர் தரேன், உங்க மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னா, நம்ம என்னுடைய மெயில் ஐடி வேணுமா இல்ல அபிஷியல் மெயில் ஐடி வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல எனக்கு அபிஷியல் மெயில் ஐடியே கொடுங்க அப்படின்னா, அப்ப நான் அபிஷியல் மெயில் ஐடினா நான் மெயில் இடத்துல சொல்லிதான் நான் கேட்டு வாங்கி தர முடியும். ஓகே, ஆனா அருள் உங்களைதான் பாக்கணும்னு வந்தேன், அருள்ன்ற பேரை சொல்லிதான் பார்த்தனா, உங்களைதான் பார்த்தனா, இல்ல யாருனாலும் பாக்கணும் வந்திருக்கானா? இல்ல இல்ல, யார யார வேணாலும், அதாவது இங்க ரிசப்ஷனுக்கு வந்திருக்கான், டிபேட் இன்சார்ஜ் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு, டிபேட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் லாயரு அப்படின்னு சொல்லி கார்டு கொடுத்துருக்கான். முன்னாடி என்ன பேசினாரு, இப்ப என்ன பேசுறாரு, அடுத்து என்ன பேசுறாரு, இந்த அருள் அவர்கள் பேசுறாரு இல்லையா, அதுல ஒரு சரியான கோரிக்கை இருக்காது. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு ராஜ் டிவில வேலை பார்த்துட்டு இருந்தாரா, அந்த டிவி சேனலுக்கு திடீர்னு ஒரு நாள் இந்த நவீன் அவர்கள் விஜயம் நடந்திருக்கு, அவர் அங்க வந்து யாரு விவாதம் நடத்துறா, யார் யாரெல்லாம் விவாதங்கள் பண்றாங்க அவங்க நான் பார்க்கணுமே இருக்காரா, உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, கேபிட்டல கூப்பிட்டு, யார் அருள் கேபிட்டல கூப்பிட்டு இந்த பார்க்குன்னு அறிமுகப்படுத்தி வச்சாங்கன்னா, அந்த இடத்துல தான் அவருக்கு அறிமுகம் கிடச்சிச்சான். அவர் சொன்னாராம், ராஷ்டிரியில ஏன் ஒரே ஆளை கூப்பிட்றீங்க, நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுறோம்,
ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம், அதுக்காக நான் வந்திருக்கேன்டாரா, இதை அவர் நம்புனாரா, இந்த கதை எதாவது நம்புறமா இருக்கா யூஸ் பாருங்க. இப்படிதான் எனக்கு அறிமுகம் ஆச்சுறாரு. கூடுதலாக என்ன சொல்கிறார், ராஜ் தர்பான் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், அதுக்கு ஒட்டுமொத்தமாக ஸ்பான்சராக அவர் இருக்கேன்னு சொன்னார். முதலாவது என்ன சொல்லி பிரபுட்ட சொன்னார், அந்த குறிப்பிட்ட செய்தி வாசிப்பாளர் சங்கத்துக்கு இவர் நண்புடையாளர்னு சொல்லி அங்கே அறிமுகப்படுத்தினார். அந்த எல்லா வேலையும் முடிச்சு இந்த இப்போ கேட்டிங்க தாடியோ, இது எல்லா வேலையும் முடிச்சு நவம்பர் டிசம்பரில் பேசும்போது எடுக்கப்பட்ட ஆடியோ, ஒட்டுமொத்தமாக ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் பயந்து போய் தேன்மொழி அவர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை எனக்கு எப்படி அறிமுகமான ராஷ்டிரிக்கு திடீர்னு ஒரு ஆள் வந்தார், யார் விவாதம் கேட்டார், அப்போது என்னை தேடிலாம் வரல, அந்த தேன்மொழி அவர்கள் அந்த தெளிவாக கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, உங்களை தேடி உங்கள் பேரை சொல்லி வந்தாங்களா கேட்டதுக்கு, இல்லை இல்லை என் பேரெலாம் கேட்டு வரல, யார் விவாதம் நடத்துறா, அவங்கள நான் பார்க்கணுமே வந்தார், இதெல்லாம் எதாவது நம்புறமா இருக்கா, இது ஒரு விளக்கம் கொடுத்து வச்சுருக்காரு. அப்போ முன்ன அவர் சொன்னதுக்கும் அடுத்து சொன்னதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கா, இந்த வித்தியாசத்தோட தொடருங்க, ஏகப்பட்ட வித்தியாசம் வரும். நீங்க சரி, இப்போ உங்க சோர்ஸ்ல என்ன எடுத்திருக்கீங்க அருள், இப்போ ஏதாவது கிடைச்சிருக்கா, யார் இப்போ இவங்க பாருங்க கடைசியில் பார்த்தியா மதன் ரவிச்சந்திரன் இருக்கான், அதுல லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கான் யாருக்கு இருக்கு என்ன காசு சொல்லிட்டு, அதுல உங்க பேர் இல்லை பாத்தீங்களா? இல்ல, அது வந்து என்னன்னா, எப்போ அதாவது அந்த லிஸ்டுக்கு முன்னாடி என்னுடைய படத்தான் டோட்டல் கட்டாயிருக்கு. ஓ, அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணலையா? ஆஹா, இல்ல ஒண்ணு கூட இல்ல. ஓஹோ, ஏன்னா எனக்கு அவனுக்கு மேஜரா சண்டை வந்துருச்சு, ஆகஸ்ட் 15 பயங்கரமான சண்டை. இப்ப இந்த நான்காவது ஆடியோ ஒண்ணு கேட்டீங்க, இந்த நான்காவது ஆடியோல என்ன அப்படின்னா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நான் ஒட்டு மொத்தமா அவங்களோட உறவையே அத்து விட்டுட்டேன், அவங்களோட நான் பேசுறதே கிடையாது. எப்ப இருந்து ஆகஸ்ட் 15 நான் பேசுறதே கிடையாது, ரொம்ப தெளிவா சொல்றாப்ல, ஆகஸ்ட் 15 பேசுறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஆகஸ்ட், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஜூன் ஜூலை ஒட்டுமொத்த விவகாரம் நடக்க ஆரம்பிக்குது, தீவிரம் நடக்கிறது இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் தான். இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் நடந்து சரியா, இது எதுலையும் தான் பங்கேற்கலைன்றதுக்காக அந்த ஒட்டுமொத்த விவகாரத்திலும் தான் வெளியேறிட்டதா அவர் எல்லா இடங்களையும் பதிவு பண்ணுறாரு. இது தேன்மொழி அவர்கள்ட்ட மட்டும் கிடையாது, எல்லா பேட்டையும் தன்னை பார்க்கக்கூடிய எல்லா பேட்டையும் பதிவு பண்ணுறாரு. இவங்க வந்தாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன், அதுக்கப்புறம் எங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வரல, பாருங்க ஏன் வீடியோலாம் வருதா பார்த்தீங்களா, ஏன் ஆடியோலாம் வருதா பார்த்தீங்களா, வராது. ஏன் வராதுன்னா, அதான திட்டமே, அதாவது திட்டத்தோட மைய நோக்கம் என்னன்னா, நவீனக்கு எப்படியாவது உள்ள என்ட்ரி ஆகணும், அதுக்கு என்ட்ரி ஆகுறதுக்கு அருள் சரியான நபர். அருளும் ராஜ்டிவில வேலை பார்த்தாரு, அதே காலகட்டத்தில் மதன் அவர்களும் ராஜ்டிவில வேலை பார்த்தாரு. இந்த ரெண்டு பேரும் அங்கே அறிமுகமான காலகட்டத்தில் என்ன மாதிரியான அறிமுகம், என்ன மாதிரி நட்பு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அருள் என்ன மாதிரி இந்த கும்பலுக்கு உதவுறாருன்னா, நவீன கூட்டி வந்து எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்படியே கட்டாய வெளியே போயிடணும், இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த விவகாரத்தையும் தான் வரக்கூடாது, இதுதான் பிளானோட முதல் நிலை. அதனால இன்ன வரைக்கும் அருள் கேபிளோட எந்த வீடியோவும் உங்களுக்கு வரவே இல்லை. அது வந்துருந்து வச்சுக்கவேன், அதாவது ஸ்ட்ரிங் ஆபரேஷன் முதல் நிலை. இரண்டாவது நிலை, இவங்களை எப்படி ஏமாத்துறாங்க, யார, மாதேஷ் அவர்களை, தேன்மொழி அவர்களை, பிரபு தாசன் அவர்களை, இவங்களை என்ன சொல்லி ஏமாத்துறாங்க, என்ன மாதிரி மூலச்சல நடக்குது, அதை நம்ப வைக்கிறதுக்கு அருள் கேபிள் என்னென்ன வேலையெல்லாம் பண்றான், அதுல என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது, அதுக்கு நல்ல விதமான சான்றிதழ் எப்படி எப்படிலாம் கொடுக்கப்படுது, இது எல்லாம் நடந்துச்சு. இந்த ரெண்டு நிலை தெரியாம நம்ம மூணாவது நிலை மட்டும் தான் பார்த்து கொடுக்கோம். மூணாவது நிலை என்ன பண்றாங்க, மீண்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க, அருள் கேபிள் இருக்காது அவரும், இந்த நவீன், நவீன் சொல்லக்கூடிய இந்த நபரும், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்த திட்டம் இருக்கல, இது முழுசா அவரு நடத்திட்டு காணாம போயிடணும், இவரு அறிமுகப்படுத்திட்டு காணாம போயிடணும், இது ரெண்டு பேருக்கு வேலை. இதுதான் மதன் அவர்களின் திட்டம். அதுக்கு யாரை பயன்படுத்திக்கிறா, தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கம் இருக்கல, அவங்கள பயன்படுத்தி உள்ள நுழையிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சிருச்சுல. இதுல மூணு பேர் அறிமுகமானதுக்கு அப்புறம், எல்லா நம்பிக்கையும் வளர்ந்ததுக்கு அப்புறம், ஒரு 4-5 முறை ஹோட்டலில் சந்திச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, மெல்ல பேச்சை மாத்துறாங்க. முதலாவது சர்வே சொன்னாங்க, ரெண்டாவது அரசியல் கட்சியில வேலை பார்க்கறோம்னு சொன்னாங்க, மூணாவது என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்க களம் வந்து நல்ல நிலைமையில் இருக்கு, யாருக்கு, வலதுசாரிகளுக்கு நல்ல நிலைமையில் இருக்குது, அதாவது பிஜேபி சார்ந்த அணி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை இருக்கு, எனவே அவங்க சம்பந்தப்பட்ட அவங்களுடைய ஆதரவாளர்களை அவங்களாம் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டியலை கொடுத்து, தேன்மொழி அவர்கள் இவங்கெல்லாம் கூட்டி வாங்க, மாதேஷ் ஒரு பட்டியல் கொடுத்து இவங்கெல்லாம் கூட்டி வாங்க, இவங்களாம் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம், உங்களால் முயற்சி பண்ணி பாருங்க. அதை அவங்க நம்பி, இது ஒரு ஐபேக் மாதிரி பொலிட்டிக்கல் சர்வே இல்லாட்டி பொலிட்டிக்கலில் அனலைசிஸ் பண்ணக்கூடிய டீமு, இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக தீவிரமாக இயங்கும் போல, எனவே நம்ம சம்மந்தப்பட்ட வட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்தி வைப்போம், இதில் ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அவ்வளோதான் யோசிக்க முடியும், சரியா, அது ஒரு வாய்ப்பாக கருதி இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட பட்டியலாம் எடுத்துக்கொண்டு கொடுத்து ஒவ்வொருத்தங்களும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் இவங்க தப்பு பண்ணிடுறாங்க, மறுக்கவே முடியாது, தவறு நிச்சயம் நடந்திருக்கு, அந்த தப்புக்கான மன்னிப்பை அவர் கேட்டுறாரு, சரியா. இதுக்கப்புறம் தப்பை தூண்டுனவே தப்போட நோக்கம் அவரோட தில்முள்ள, இதை நாம் புரிஞ்சுக்கணும், சரியா, அதுக்காக நம்ம இவ்வளோ பேசுகிறோம். இந்த எல்லா அறிமுகமும் எப்படி ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க ஐபேக் மாதிரி ஒரு டீம், பெரிய டீம் இருக்குது, நீங்கள் ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறீங்க, உங்களை பார்க்க விரும்புகிறாங்க,
நீங்க இந்த ஹோட்டலுக்கு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போகணும், மாதேஷ் கூப்பிட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? மாதேஷ் சொல்ற ஒரு யாரும் தெரிஞ்சிடாபரா இருப்பாங்க, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரும்னு நினைப்பீங்களா மாட்டீங்களா? அப்படி போகக்கூடிய நபர்கள்ட்ட கிஃப்ட் கொடுக்குறது, எதை காசு கொடுத்து கொடுக்குறது, முதல் முறை ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி, இல்லாட்டி ஒரு கிஃப்ட் மாதிரி, இல்லை ஒரு அன்பளிப்பு மாதிரி, இல்லாட்டி போக்குவரத்து செலவு இருக்குல்ல, எதையாவது சொல்லி அந்த காசை கொடுக்கணும். அந்த காசை கொடுத்ததான் வீடியோ எடுத்துடணும். ரெண்டாவது வரக்கூடிய நபர்களுக்கு சரக்கு பாட்டில் எடுத்து வைப்போம், அதில் முடிஞ்சளவுக்கு மயங்குறாங்கன்னு பார்ப்போம். அப்படி எடுத்தாங்கன்னா அதையும் வீடியோ எடுத்து வச்சுருவோம். அந்த நேரங்களில் ஏதாவது உளருவாங்களே, பொதுவாகவே ரெண்டு பேர் உட்காந்து பேசினா யார் உட்காந்து பேசி மூணாம் மனுஷன் கேட்டாலும் அதில் சில விஷயங்கள் நமக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் உருவகப்படுத்தி அதுக்கு இவங்களே ஒரு பிம்பத்தை கட்டமைப்போம். இதுதான் இவங்களோட திட்டம். ஒட்டுமொத்த விவகாரத்தில் ரெண்டு பேர் தேடப்படுறாங்க, ஒருத்தர் நவீன், இன்னொருத்தர் அருள். இந்த அருள் கேப்டன் வெளியே வந்தே ஆகணும், இல்லாட்டி அவரை பற்றி மீண்டும் வீடியோ போட வேண்டியிருக்கும். ஏன்னா அவர் பாருங்க எப்படி எப்படி மாற்றிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் ஒரு நன்கொடையாளர், அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் சர்வே பண்ணுறது, அதுக்கடுத்து ஐபேக் டீமு, அதுக்கப்புறம் பிஜேபி ஆதரவாக வேலை செய்ய போகிறாங்க. கடைசி என்ன இல்லை இல்லை ராஷ்டிரியில் ஒரு விவாதம் மேடம் நினச்சி அதுக்கு ஸ்பான்சர் பண்ண வந்தவர் ஒட்டுமொத்தமாக மாற்றிட்டாப்ல. இதுதான் இவர் பண்ண வேலை. எனவே இந்த அருள் கேபினட் இருக்கார்ல, இவருக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரியுது, அந்த உண்மையை மூடி மறைக்கிறாரு, திட்டமிட்ட ஒட்டுமொத்த விஷயத்தையும் குழப்பிருக்காரு. அது குழப்பினதுக்கான ஆதாரமும் இந்த ஆடியோ போதுமானது. பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மதன் அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஒட்டுமொத்த ஆபரேஷன்ல எங்கே இருக்காருன்னு அவர் தான் சொல்லிக்கிறார், நான் தான் பின்புலத்தில் இருந்தேன். அது ரெண்டாவது விஷயம். இதில் நேரடியாக சம்மந்தப்பட்ட ரெண்டு நபர்கள் நம்ம காமிச்சாச்சு. இதில் மிகவும் முக்கியமாக தேடப்படும் குற்றவாளியார் நவீன். ஏன் குற்றவாளி நான் சொல்கிறேன்னா, இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்குங்களே, இப்போ எல்லோரும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மாதேஷ் போன்றவர்கள் மன்னிப்பு கேட்குறாங்க, கட்சி சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரில் வருத்தத்தில் இருக்காங்க. இவங்க எல்லா பேருக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நடந்திருக்கிறது ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் கிடையவே கிடையாது. ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்றதுக்கு சில வழிமுறைகள் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த தெகல்கா காலகட்டத்திலேருந்து வழிமுறைகள் கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்திலேருந்து தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்க விஷயங்கள் ஆரம்பித்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைகள் இருக்குல்ல, இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது வெளியிடக்கூடாது. நீங்கள் எடுத்து வெளியிட போகிறீங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு என்ன நோக்கம் இருக்கும்னா, இல்லீகல் ஆக்டிவிட்டி எதாவது நடந்துருக்கணும், இல்லாட்டி தேசத்துக்கு எதிரான சதித்திட்டம் ஏதாவது இருந்துருக்கணும். இது ரெண்டும் இங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் ஏதோ கூப்பிட்டு விட்டீங்க, யார் இந்த நவீன் கூப்பிட்டு விடுவாரா, அங்கே வந்து உட்காந்து இவரே அன்பளிப்புன்னு காசு கொடுப்பாரா, அதை இவரே வீடியோ எடுப்பாரா, அவர் சரக்கு பாட்டில் கொடுப்பாரா, அதை எடுத்து உலர்னா அதை எடுத்து வச்சு ஒரு பெரிய ஸ்டிங் ஆப்ரேஷன் பேரில் வெளியிடுவானுங்கண்ணா. அதை வெளியிடும் போது முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை மறைச்சிடுவானுங்க, பின்னாடி என்ன நடந்ததை மறைச்சிடுவானுங்க, ஏதோ தனித்தனியாக வெளியிட்டு எல்லாத்தையும் அவமானப்படுத்துவானா. இது என்ன நோக்கம், இதில் என்ன நோக்கம் இருக்கு? எனவே இதை எதிர்த்து நீங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்டா, நீதிமன்றம் நாடுதான் சரி, நீதிமன்றத்தை நாடும்போது இந்த பிரைவேட் கம்ப்ளைண்டாக நீங்கள் போனீங்கன்னா, இது எல்லாமே கிரிமினல் வழக்காக பதிவு செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அப்படி கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்படும் போது இந்த நவீன ஒரு நபர்களையே அவரை கண்டிப்பாக அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஆகணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது மதனா இல்லை வேற யாரா, அந்த கும்பலையும் சேர்த்து இழுத்துட்டு வரணும். ஆகவே நீங்கள் எல்லா பேரும் பாதிக்கப்பட்ட நபர்கள், தப்பு செய்யாத நபர்கள் சொல்லலை, ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த பாதிப்பில் ஒரு அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க, அந்த அவமானத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் முன்வாங்க, அவமானத்தை பார்த்து இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக பேசிடுவாங்க அப்படிலாம் பார்த்து நீங்கள் தயங்குனீங்க நினச்சிக்குவேன், இன்னும் ரெண்டு படி மேலே போவானுங்க. எனவே இதில் உண்மையான குற்றவாளி இந்த நபர் தான்.